என் இனிய தோழர்களே, திருவிழாவில் எனக்கு முன்னால் பேசி என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்தித்த மதுரை பாலனவர்களே, என் சிஷியன் சொல்ல முடியாது, என்கிட்ட கத்துக்கிட்டான் பட் என்னங்கள்ல அதிகமாக கொஞ்சம் விளையாடினவன் பாக்யராஜ், ஒரு செல்ல பிள்ளை எனக்கு. மாறன் இந்த படத்தின் நாயகன். படம் பார்க்கும்போது நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன, ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களே, இதிலே முன்பு பெற்ற நாயகிகளே, நாயகர்களே, வணக்கம். என்ன சொல்வது, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இசை வெளியீட்டு விழா, அது ஒரு வழக்கமான சம்பிரதாயமாக இதே இவ்வளோ ஒரு இன்னைக்கு கொஞ்சம் கேமரா, இதே எங்கள் காலத்துலலாம் ஒரு 2 கேமரா கூட இல்லை, எங்களை ஸ்டில் எடுக்க 16 இல்லை 3 பேர் நிற்பாங்க, 30 பேர் நிற்கிறீங்க, மீடியா அவ்வளோ வளர்ந்துருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நாங்களும் 45 இயர்ஸ் இருக்குமா, 50 வருஷம் ஆச்சு, நாங்களும் போராடி வாழ்ந்து வாழ்ந்துட்டோம், உங்களோட இன்றைக்கு போயிட்டுருக்கோம். பச்சை விளக்கு எனக்கு பார்த்த உடனே ஹீரோ மாறன், இவன் டாக்டரா, சாலை பாதுகாப்பு, ஒரு தமிழக அரசு எடுக்க வேண்டிய ஒரு படமோ என்று கூட நினைச்சேன். இது நியாயமா ரிஸ்க் எடுத்து இப்படி ஒருதே ஒரு புதுநல சிந்தனை இல்லாதவனால் இந்த படம் எடுக்க முடியாது. புதுநல சிந்தனை இருக்கு, கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கு. இது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தமிழக அரசு இதை பச்சை விளக்கு அப்படின்னு சொல்லி சாலை விதிகளையும், ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் வி ஆர் கிராஸ் த லா, அது நிறையா பார்க்கணும் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நான் போகும்போதே கூட நம்ம முன்னாடி 10 கார் முன்னாடி நிற்பான், அந்த ரெட் லைட் போடுறான போல அதுக்கு முன்னாடியே போயிடுது, அதுக்கு முன்னாடி போயிட்டால் நம்ம போயிடுவோம்னு அவனுக்கு தெரியல. இது ரொம்ப நான் பழஞ்சு அந்த 2 வீலர்ஸ், இன்னைக்கு மெட்ராஸில் இப்போ நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன், இந்த 2 வீலர்ஸு தி நெவர் கேர் அபவுட் த லைஃப், யுவர் லைஃப் இஸ் இஸ் ப்ரீசியஸ் லைஃப், ஒரு செகண்டில் போயிடும், எவ்வளோ ஆக்சிடென்ட் பார்க்கணும், அது நிதானமாக போனால் நீண்ட நாள் இருக்கலாம், நீண்ட வருடங்கள் இருக்கலாம், நிதானம் தவறினால் நொடியில் போயிடுவோங்கிறது அவங்களுக்கு தெரியல. நீ போன பின்னாடி யாரும் உனக்காட்டி உன் வேகத்தை பாராட்ட போகிறதில்லை, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கதாநாயகன் மாறும் ஒன்று பாக்கியராஜ் தப்பாடு கூட, நான் முதல் முதல் பாக்கியராஜ் எனக்கு ஆக்சிடென்டாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குற பாணி ரொம்ப வித்தியாசமாக தான், ஒரு வாத்தியாருக்கு இவன் சொல்லிக் கொடுத்தான், இவனுக்கு கண்ணாடி அப்படின்னா கண்ணாடி கிடையாதுன்னு நினைக்கிறேன், கண்ணாடி போடல என்ன ஒன்று, ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தா விட போட்டு நீ தான் ஹீரோன்னு அவன் லைஃப்லேயே நம்பல, பொஞ்சராஜன் இஸ் எ கிரேட், ஒரு பெரிய என்ன எனக்கு அந்த காலத்து ரைட்டர் இளையராஜன், என்ன அவனுக்கு பைத்தியம் முடிச்சு வச்சான்னு கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு கண்ணுக்கு வாஜியாராகவே தெரியுறான், இதை மீறி எடுத்துகிட்டு போய் ரத்தியக்கிணி ஒருத்தி ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கேர்ள், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு அழகான பொண்ணு, அவள் ஒருத்தி மட்டும் தான் இருக்க முடியும், போய் முதல்ல நான் சொல்லிட்டேன் பாக்கியம் உனக்கு இங்கிலீஷ் சரியாக போய் கொஞ்சம் சரியாக போய், ஏன்னா அவன் இங்கிலீஷ்லேயே பேசினு இருப்பான், ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சு இன்றைக்கி அந்த ஆண்டிபட்டி பக்கத்தில் நான் சொன்னேன், அது என்ன தெரியல, இட் இஸ் நாட் மீ, கடவுள் அணு கொடுத்த கிஃப்ட், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்தது வேற, நான் விதை போட்டேன் அவ்வளோதான், ஆனால் விதை போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், மாறன் இந்த படத்தில் நீ ஹீரோவாக இருக்கிறது ஒரு துணிச்சல் இருக்கு பத்தியா, சூப்பர். ஏன்னா நான் அப்போ சொல்லுவேன் நடிக என்னுடைய கதைக்கு என் மூஞ்சி, அவன் கதைக்கு அவன் மூஞ்சி, ஜெமினி கணேசன் மாதிரி அழகாக இருக்கணும்னு இருக்கான்னு கேட்பேன், அந்த காலத்திலே நான் சண்டை போட்டவேன், அழகு ஒன்று தான் ஆசை,
ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கு. இவன் இப்படி இருப்பான், சரி சக்கலியனுக்கு ஒன்று அழகான ஜெமினி கணேசன் மூஞ்சியாக வேணும், தேவையில்லை. இப்படி நான் போராடிய பதிரிகள் அப்போ எழுதியிருப்பேன். அது மாதிரி மாணவனுடைய துணிச்சலுக்காக நான் பாராட்டுறேன். தன்னம்பிக்கை, இஸ் அ கான்ஃபிடென்ட், ஐ கேன் டூ இட், ஐ கேன் புழு இட்டுங்கிறது வேணும் ஒரு மனிதனுக்கு, எல்லா மனுஷனுக்கும். அது யூ காட் இட். அது ரொம்ப பிரபாகம். நான் முழு படம் பார்க்கலை, இருந்தாலும் இடையில புத்திசாலித்தனமாக காதலை சொல்லி, ரெண்டு பொண்ணுங்களை சொல்லி, உன்னுடைய மெசேஜையும் சொல்லியிருக்கேன் கூட எல்லாத்தையும். அதாவது வெறுமனே மாத்திரை கொடுக்க முடியாது, கொஞ்சம் இனிப்பு கலந்துதான் கொடுக்கணும். நீ மாத்திரை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்க, க்யூர் பண்ணலாமே, கூடவே குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்து வந்து தடவி தான் கொடுத்துருக்கேன். கிரேட், ஓகே. தேவேந்திரன் என்ன சொல்கிறது, நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 9 மியூசிக் டைரக்டரோட வேலை பார்த்து ஆர்டி பர்மன் வந்து எல்லாத்தையும் வித்யாசாக, ஏன்னா இளையராஜாவோட பிணக்கு ஏற்பட்ட போதெல்லாம் போயிடுவேன், ஒரு 4 பேரோட வேலை செஞ்சு மறுபடியும் வருவேன். த பெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், இளையராஜா த பெஸ்ட் இன் இந்தியா, த ஒன் ஒன்லி தி இளையராஜா. ஐ கேன் அவன் அவனுடைய இசையைத்தான் விமர்சிக்க முடியாது, அவனை நான் விமர்சிக்க முடியாது, அது வேற மாதிரி போயிடும். இட்ஸ் சச் எ மேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரகுமான்கிட்ட கொஞ்சம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தேவேந்திரன் அவனுடைய சில அது என்ன குறைபாடுன்னு, இன்ன வரைக்கும் இளையராஜாவே கூட்டு போய் படம் காட்டினேன் தேவேந்திரன் படத்தை, இந்த மாதிரி ஹவு ஹி டிட் த மியூசிக் ப்ளீஸ் யூ சி. அப்போ நான் அவனு சண்டை இருந்தால் கூட இன்னைக்கும் வேதம் முதல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் அன்இமாஜினபிள், எங்கேயோ கொண்டு போயிருக்கோம். இளையராஜாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்தது தேவேந்திரன், ஆனால் எங்கே அவன் இடர்னான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வேதமுருடைய சாங்காக இருக்கட்டும், அது பின்னணி இசையாக இருக்கட்டும், அப்படி பின்னிடும் மெலடி, இஸ் எ ஸ்காலர் இந்த மியூசிக். அவன் வந்து முறையாக படித்தவன், இஸ் எ ப்ரொஃபஸர் இந்த மியூசிக். இன்னும் யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் சோம்பேறி அதுதான், அது சொல்லி ஆகணும் இல்லை, இல்லைன்னா நீ இஸ் பிளேஸ் இஸ் சம்வேர், எங்கேயும் இருக்க வேண்டியவன். உன் பையனை பார்த்தேன் ஷாக் ஆகிட்டேன், உனக்கு இவ்வளோ பெரிய பிள்ளையாயிருந்தேன். இஸ் எ கிரேட் கலைஞன், நல்ல கலைஞன், அப்பளுக்கு இல்லாதவன், நல்லவன். திஸ் ஃபிலிம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குற சாங் நான் போட்டிருக்கேன். இந்த படம் வந்து கமர்ஷியலாக நிற்கும், அங்கங்கே எனக்கு சில மாற்று கருத்துகள் உண்டு, ஏன்னா அவன் அது செய்யலைனாலும் கஷ்டம். இந்த ஒரு ஹியூமர் சென்ஸோட சொன்னால் தான் இன்றைக்கி ஒத்துக்குவான், சீரியஸாக கதை சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நீ இந்த சாலை விதிகளையும் எப்படி போக வேண்டும் ஒரு மெசேஜாக மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டி கூட கொடுத்துருக்க மாறம், சூப்பர். அதாவது இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன், அது பிரச்சாரம் மாதிரி ஆகிடும். யூ டிட் அ சூப்பர் ஜாப் இன் திஸ் ஃபிலிம் மாறம், குட், காட் பிளஸ் யூ. இது ஒரு மாயையான உலகம், இதுக்குள்ளே நுழையிறது வேற, உங்களுக்கு தர்மத்தோடு நுழையிறதுங்கிறது வேற, தர்மத்தோடு நுழைஞ்சிருக்க. நன்றி, வணக்கம்.